Hello there. Welcome again to yet another show of Talk with Mithraas. Talk with Mithraas, we have like a series of program. One is Fit with Mithraas. We have physiotherapy. Again, we're going to do some yoga as well, Fit with Mithraas. And this will be health, be healthy. So, Health with Mithraas is our topic. We have Sandhya, nutritionist, with us today to talk about health and health issues. If you enga eduthitalo illa, see, any house we say, yara orthu rendu peradhu kannadi potirupanga. Ana ipo pathinga almost ellarume kannadi potirupanga. Ellarku sila perku mudi kottra problem irukku illa kai valikudhu kaal valikudhu. One thing you go to the doctor and the doctor will say like nutrition pathala. What you're eating is not right. So we want to talk with Sandhya more about what to eat and what to keep in the house to eat. Okay, sir, that is the main thing that we are going to focus today. Welcome to the show, Sandhya. Thank you, ma'am. So, ma'am, so we are going to look into a lot of aspects in kitchen. So, first, basically, we used to buy vegetables everyday basis. We used to dump in the fridge, we keep everything inside. And வாங்கிட்டு வரதுலேருந்து நம்ம கட் பண்ணுறதுலேருந்து குக் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் லேக் இருக்கும். ஸோ கடைக்கு வர்றதுக்கே நம்மளுக்கு வந்து இட் டேக் சம் டைம். ஆமாம், கடைக்கு வர்றது பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஏர்லி மார்னிங் வாங்கிட்டு வராங்க. நம்ம பை த டைம் வி கோ பை அது நிறைய பேர் இப்போ பழமுதிர்ச்சோலை இந்த மாதிரி நிறையா சூப்பர் மார்க்கெட்ஸில் போய் வாங்குறோம். சூப்பர் மார்க்கெட்ஸில் வாங்குறப்போ தே ஸ்டோர் அண்ட் தென் தே அகெயின் தே டூ. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ பெட்டர் டு பை வெஜிடபிள்ஸ். இந்த வெஜிடபிள்ஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அதை நம்ம ஸ்டோர் பண்ணி அதை நம்ம குக் பண்ணுற குக் பண்ணிவிட்டு எப்படி குக்கிங் மெத்தட் பண்ணுறோம் அது வரைக்கும் இருக்குது ஒரு நியூட்ரிஷன் லேக்குன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு வெஜிடபிள் வந்து அந்த டேஸ்ட் மாறாமல் மசாலா நிறையா போடாமல் குக் பண்ணுறது அந்த கலர் சேஞ்ச் பண்ணாமல் பேசிக்கலி இந்த க்ரீன் கலர் வெஜிடபிள்ஸ் அதோட கலர் மாறாமல் நம்ம கொடுக்குறப்ப தான் நியூட்ரிஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். சில வெஜிடபிள் ஹேஸ் டெண்டன்சி ஆஃப் ரீடெய்னிங் த நியூட்ரிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் ட்ரை ஆனதுக்கப்புறமும். அந்த மாதிரி ஒன்று ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆம்லா வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளை விட வந்து ஆம்லா வந்து ரொம்ப நல்லது. ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லோக்கலாக ஆப்பிள் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இட் இஸ் ட்ராவல் பண்ணி வர வேண்டிய விஷயம். நம்ம மோஸ்ட்லி நம்ம லோக்கலாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் டெய்லி நம்ம அதை வாங்கி பழகணும்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா விட்டமின் மினரல்ஸ் பார்க்கணும், அதே மாதிரி கால்சியம்ன்ற விஷயம் பார்க்கணும், ப்ரோட்டீன் பார்க்கணும், கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸை நம்ம பார்க்குறப்போ இப்போ நிறைய பாலிஷ்ட் ரைஸ் வரதுனால பேசிக்காக எனி ரைஸ் எடுத்துக்கோங்க, அதை வந்து நம்ம அளவாக சாப்பிட கற்றுக்கிட்டோன்னா தட் இஸ் எனஃப். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா கிச்சன் நம்ம பார்க்குறப்போ டோன்ட் டம்ப் நிறைய விஷயம் டம்ப் பண்ணாமல் இருந்தீங்கனாலே போதும். ஒரு மாதத்துக்கு நான் சாமான் வாங்குறேன்னு லிஸ்ட்டு போட்டுட்டு போய் நம்ம என்னமோலாம் வாங்கி வைப்போம். இது நானுமே ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் நிறையா வாங்கி வைக்க மாட்டேன் ஐட்டம்ஸ். ஸோ நமக்கு என்ன தேவையோ இப்போ போய் வாங்கிக்கலாம். ஆக்சுவலி வாட் யூ சே இஸ் வெரி ட்ரூ. நோ லைக் அந்த ரெகுலராக அந்த க்ராசரி லிஸ்ட் போட்டு நம்ம வாங்கும் போது பை த எண்ட் ஆஃப் த மந்த் வி வுடன்ட் ஹவ் யூஸ்ட் ஹாஃப் ஆஃப் திங்ஸ். இதில் வந்து என்ன ஒரு லேர்னிங், இது நான் எனக்கே நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு நான் இப்போ அப்ளை பண்ண பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா வெஜிடபிள் வாங்குறப்ப ஐ கான்ஷியஸாக நான் போய் வந்து கீழே ரோட் கடையில் தான் வாங்குவேன். ஏன்னா அதை வாங்கினா கூட நான் மஞ்சள் போட்டுட்டு அதை வாஷ் பண்ணால் போதும். நோனிட் ஆஃப் ஹாட் வாட்டர் ஆல்சோ ஒரு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணால் போதும். அதே மாதிரி மெஷர்டாக சாப்பிடணும். எனி திங் அன்லிமிட்டெட் இட் இஸ் அ ப்ராப்ளம். நான் ஒடேஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே அதிகமாக கிடைக்குது. ஒரு ஆப்பிள்னா அதில் ஒரு 15 வெரைட்டி, ஒரு ஒரு பனானா எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வெரைட்டி. ட்ரூ, எனி திங் அன்லிமிட்டெட். ஸோ அந்த அன்லிமிட்டடை விட்டுட்டு என்ன நம்ம ரெகுலராக நம்ம சாப்பிட்றோம் நமக்கு வேணுங்கிறது லோக்கல் வெஜிடபிள். மெயினாக லோக்கலாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். நமக்கு உள்ளூரில் என்ன விளையுது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம பப்பாயா, கொய்யாப்பழம், வாழைப்பழம் இதெல்லாம் நீங்கள் ரோட் இருக்கும். ஸோ அது ஒரு பப்பாயாவும் பனானாவும் இருக்கிற நியூட்ரிஷன் வந்து வெரி ஹை. நீங்கள் வேறு எந்த வெஜிடபிள் எடுத்தாலும் கிடைக்காது. ஈவன் இன் யூஎஸ் டபிள்யூஹெச்ஓவில் கூட ரிசர்ச் பண்ணிவிட்டு தேவ் கிவன் திஸ் ஃபீட்பேக் தட் கொய்யாப்பழம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஃபார் சைல்டுஹுட். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் யாராக இருந்தாலும் கொய்யாப்பழம் சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி பேசிக் விஷயங்கள் ஆப்வியஸ்லி அதுவும் பண்ணலாம். ஸோ இது வந்து கிடைச்சோம். மினரல்ஸ்ன்னு பார்க்குறப்போ வந்து நார்மல் காய்கறி. இப்போ வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு பீர்க்கங்காய் பண்ணுறேன் அப்படின்னா நாளைக்கு நான் வந்து அதே மாதிரி ஒரு பீன்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்த நாள் வந்து ஒரு பீட்ரூட் பண்ணலாம், ஒரு கேபேஜ், ஒரு காலிஃப்ளவர். ஸோ இந்த வீட்டில் வந்து நான் ரொட்டேஷனில் பண்ணலாம். அது இல்லாமல் லோக்கல் நம்மளோட காய்கறி பார்த்திங்கன்னா வாழைக்காய், பூசணிக்காய், அப்புறம் வந்து பரங்கிக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு பாக்கி ஆக்சுவலாக ஒரு டேப்லெட்ஸுக்குன்னு ஒரு இன்வால்மெண்ட்டுக்கான அவசியமே இருக்காது. ப்ளஸ் ஜீரகம் மிளகு வந்து கண்டிப்பாக வீட்டில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஜீரகம் வாட்டராக குடித்தாலும் சரி,
இல்லை சாப்பாட்டில் பொருட்களும் சரி, இதெல்லாமே ஸ்ட்ராங்காக மசாலா எதுவும் போடாமல் நீங்கள் சமைச்சாலே இட்ஸ் 100% பெனிஃபிட். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட் திங் விட்டமின் மினரல்ஸ் பார்க்கணும். விட்டமின் மினரல்ஸ் பார்க்குறப்ப லோக்கல் வெஜிடபிள்ஸில் நமக்கு அது இருக்குது. கால்சியம்னு பார்க்குறப்ப பனானாலேயும் இருக்குது, அது இல்லாமல் நம்ம ஊற வைக்கிற சென்னா கடலை இதில் எல்லாத்துலேயுமே இருக்குது, அது கூட நம்மளோட உணவு தான். ஸோ அதை நம்ம எடுத்துக்க முடியும். அது இல்லாமல் இப்போ நிறைய அந்த தின வரகு இதை பற்றின கான்செப்ட்ஸ் நிறையா வருது. பட் எஸ் அதுவுமே வந்து அளவாக சாப்பிடலாம், ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு நாள் ஒரு சேஞ்ச் கொடுக்கலாம். பட் சாப்பிட்றப்போ நம்ம வந்து அது நமக்கு அதை பிடிச்சி சாப்பிட்டாதான் டெஃபினட்டாக வந்து அதோட ரிசல்ட் இருக்கும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. ஸோ அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் சொன்னேன். ப்ரோட்டீன் நம்ம நார்மலாக எக்கில் வந்து ஹை ப்ரோட்டீன், மதர் மில்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எக்கு தான். ஸோ ஒரு வயசுலேருந்தே நம்ம அந்த எக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன் தட் பேசிஸ் எக் இஸ் அ ஹை ப்ரோட்டீன். அதுவும் பாயில்ட் எக் இஸ் குட் இன்ஸ்ட் ஆஃப் ஆம்லெட், பாயில்ட் எக் இஸ் வெரி வெரி குட். ஸோ அது ஹார்ட் பாயில்டு எக் இஸ் வெரி வெரி குட், அது நம்ம சாப்பிட முடியும். கார்போஹைட்ரேட்ஸ் நான் எடுத்துக்கிறப்போ கோதுமை அரிசி இல்லாமல் கைக்குத்து அரிசி, நிறைய அரிசி இருக்குது. இப்போ இப்போ நிறைய வந்து நிறைய வந்துருக்கு, ஆனால் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறக்கா நான் சும்மா நான் ஒரு ரைஸை மாற்றிட்டு நான் வெயிட் ரெடியூஸ் பண்ணேன்னு சொல்ல முடியாது. அது இட்ஸ் அ ஹோல்சம் திங், வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும். பட் எஸ் இட் வாண்ட் டு இன்க்ளூட் கைக்குத்தல் அரிசி இஸ் வெரி வெரி குட், நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். பட் நிறையா பேர் என்கிட்ட கேட்டது இந்த ப்ரௌன் ரைஸ் இதெல்லாம் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது ஃபைபர் ரிச்சாக இருக்கிற ரைஸ். ஸோ அதுக்கு நீங்கள் ஜீரக சம்பா எடுத்துக்கலாம். ஜீரக சம்பா இஸ் வெரி வெரி சிம்பிள் ரைஸ், யாராலையும் சாப்பிட முடியும். நம்ம பிரியாணிக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம், தட் ஃப்ராக்ரன்ஸ் இஸ் வெரி குட். நீங்கள் சாம்பாரோட நம்ம டெய்லி லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்து போகிறப்ப கூட அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சோ பேசிக்கா பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஜீரக சம்பாலாம் ஹை ஃபைபர்ங்கறீங்க. ஆமா, வாட் அபௌட் அ பாஸ்மதி ரைஸ்? பாஸ்மதி ரைஸ் இஸ் குட், பட் நம்ம வந்து நம்மளோட பிளட் ஆர் நம்ம சிஸ்டம் இஸ் நாட் டியூன்ட் ஃபார் தட். பாஸ்மதி கொஞ்சம் சாப்பிட்டாலே யூ ஃபீல் சோ bloated. எஸ் யூ ஃபீல் bloated. ஆமா, அதுலயும் லாங் கிரெயின் ரைஸ் னு ஒரு வெரைட்டி இருக்கு. சோ many hotels they use long grain rice because of the cost factor and all. சோ நம்ம இது ஒன்னு. இப்போ அந்த ஹோட்டல்ஸ் னு சொல்ல வந்தப்போ இதனாலையும் தாண்டி கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஃபுட்ஸ் வைக்க வேண்டாம். எனிதிங் ஃப்ரோசன் நம்ம வாங்கி வைக்க தேவையில்லை. ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப கம்மியாக வச்சு பழகணும்னா ஃப்ரிட்ஜே இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஐநோ இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் இஸ் மேண்டேட்ரி இப்போ இருக்கிற ஒர்க் கண்டிஷனுக்கு, பட் ஸ்டில் நம்ம டம்ப் பண்ணாமல் இருக்கணும், அதை வந்து ரெகுலராக வந்து ரீசைக்கிள் பார்த்துட்டே இருக்கணும், அது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ண வேண்டாம், தட் வி எண்ட் அப் இன் யூசிங் மெனி திங்ஸ். ஸோ பெட்டர் நம்ம அதில் மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் டஸ் நாட் நோ வாட் தே ஹேவ் இன் தி ஃப்ரிட்ஜ் அண்ட் கிச்சன் போத். ஸோ இது ரெடியூஸ் பண்ணிட்டாலே நம்ம தேவையில்லாததை சாப்பிட மாட்டோம். பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப லேசியாக இருக்கிறப்போ சரி ஏதோ ஒன்று இருக்குது கிச்சன்லன்னு சொல்லிட்டு அதை எதையோ ஒன்று எடுத்து போட்டு வி எண்ட் அப் பண்ணிட்டிங். மோர் தென் தட் நம்ம கான்ஷியஸாக வந்து இது வந்து நியூட்ரிஷன் கொடுக்குதான்னு பார்த்துக்கணும். எந்த சாப்பாடையும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வச்சு அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரீஹீட் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. தட் இஸ் தட் ஷுட் பி எண்ட் பை தட் டே. அந்த ஒரு எண்ட் அந்த ஒரு டேக்குள்ளே அது முடியணும், அது தாண்டி அந்த சாப்பாடு வந்து இருக்கக்கூடாது. பட் அதெல்லாம் தாண்டி பழைய சாதம்ன்றது ரொம்ப பெனிஃபிட். ஸோ இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடலாம். ஏன்னா நானே சாப்பிடுவேன், தண்ணி உள்ளே விட்டுட்டு அதை ப்ராசஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என் பசங்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். அது நான் அதை நம்ம பழையதுன்னு சொன்னால் தான் இட் இஸ் அ ப்ராப்ளம். அந்த வேர்டை எடுத்துட்டு சோப்டு ரைஸ்ன்னு சொல்லிட்டோன்னா சாப்பிடுவாங்க. ஸோ எதையுமே நம்ம ஆட் பண்ணிங் த வேர்ட். ஆமாம், ஏன்னா நம்ம வீட்டில் சொல்லி சொல்லி பழகிடுறோம் இல்லையா, அந்த காலத்தில் இது பழைய சாதம் இது பழைய சாதம், அதில் இருக்க டேஸ்ட்டில் வந்து இட் இஸ் ஜஸ் வெரி கிடையாது. இப்போ அது ஒரு நியூட்ரிஷன் ஃபேக்டர் ஆகி எல்லா இடத்துலையும் வித்துட்டு இருக்காங்க. நம்ம நாட்டிலேருந்து போனது தான் முருங்கைக்கீரை, மஞ்சள், அப்புறம் வந்து இந்த பழைய சாதம். இது வந்து சோப்டு ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஃபாரின்லேயும் விற்கிறாங்க. நம்ம பீப்புளே போயிட்டு முருங்கு வந்து எல்லா ஃபார்ம்லேயும் வந்து இருக்குது. ஏன்னா முருங்கைக்கீரைக்கு வந்து ட்ரை ஆனால் கூட அந்த நியூட்ரிஷன் லாஸ் ஆகாத ஒரு ஒரு கெப்பாசிட்டி இட் இஸ் தேர். எப்படி ஆம்லாக்கு நான் சொல்லணும் அதே மாதிரி தான் இதுக்கு. அதே மாதிரி மஞ்சள் அயன் 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 அண்ட் ஆல் நியூட்ரியன்ஸ் வாட் இஸ் ரெக்வயர்ட் ஃப்ரம் விட்டமின் மினரல்ஸ் அயன் இல்லாமல் நமக்கு விமனுக்கு வாட்டர் ரெக்வயர்டும் எவ்ரி திங் இஸ் தேர். அதே மாதிரி மஞ்சள் மஞ்சள் இஸ் வந்து ஆன்டிபெசிப்டன்ட் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் கூட. ஸோ இப்போ அதை வந்து கோல்டன் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரினில் விற்கிறாங்க. இஃப் யூ டோன்ட் பிலீவ் அதை ஒரு ஷார்ட்டாக ஒரு ஒன் ஷார்ட் டெக்கிலான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒன் ஷார்ட்டில் வந்து தே ஆர் செல்லிங். ஸோ அது நம்ம டெய்லி குடிச்சாலே நம்ம இதில் இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாம் பார்த்தா சந்தியா சாரி ஐம் ஜஸ்ட் பிரேக்கிங் இன் பிட்வீன் பிகாஸ் நம்மளோட வழக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராத்திரி வந்து மஞ்சள் போட்டு பால் குடிக்கிற வழக்கம்ன்ட்டு அதில் வந்து சளி பிடிச்சதுன்னா கூட கொஞ்சம் மிளகும் பெப்பர் அண்ட் பனங்கற்கண்டு போட்டும் அந்த மஞ்சள் பால் கொடுப்பாங்க. இப்போ மார்க்கெட்டில் மெனி ஹோட்டல் போட்டாங்க, இப்போ வந்து அதை விற்கிறாங்க. பட் ஃபர்ஸ்டெல்லாம் இட் வாஸ் மேண்டட்ரி, வீட்டில் இருக்கும் அப்படியே இருக்கும். ஆனால் அப்போ கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு அளவாக கொடுப்பாங்க. ஆமாம், எனிதிங் மெஷர்டு குவான்டிட்டி இஸ் குட்.
அமுதமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான். இப்போ எல்லாமே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோம். ஒரு ஸ்வீட் எனக்கு பிடிக்குது, ஒரு ரைஸ் பிடிக்குதுன்னா அதையே போட்டுட்டு நான் ஒரு 3 times சாப்பிட்டேன்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் கோயிங் டு நமக்கு வி ஆர் கோயிங் டு எண்ட் அப் சம்வேர். ஸோ இந்த கிச்சனில் இந்த பேசிக்காக ரெக்வயர்ட் ஐட்டம் வச்சுக்கிட்டாலே நம்ம அன்னெசரியாக நம்ம நம்மளே டம்ப் பண்ணிக்க மாட்டோம். அதுதான் என்னோட ஃபீல். நான் இப்போ லேர்ன் பண்ணது நான் ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால வி நோ ஹவு பண்ணக்கூடாது. நம்ம உடம்புல விஷயம் டம்ப் என்ன ஃபியூவல் தரோமோ அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிசம்பிள் பண்ணுவோம். வாட் த பாடி ஃபியூவல் யூ சென்ட் அண்ட் யூ லுக் த சேம். ஸோ அதனால் இட்ஸ் பெட்டர் டு பி ஹெல்தி. நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாதுன்றது தான் என்னோட ஃபீல் ஃபார் எவ்ரி சிங்கிள் ஒர்க். ஸோ ஐ வாண்டட் டு கன்க்ளூட் தி சேம் தட் கீப் அ லிமிட்டட் ஐட்டம்ஸ், யூஸ் லிமிட்டட் அண்ட் ஈட் லிமிட்டட். Okay. Thank you so much, Sandhya. So it's going to be a series of episode with Sandhya. So innikku vandu she's told us what we should keep in the fridge and what we should not keep. So andha madhiri la innikku sollirukanga. So fridge la enna vekkano, grocery enna vaangit varano, so all that local foods, all that you have told, yes, what we have to do and we have shared. நீங்கள் என்ன பண்ணுறீங்கனோ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வி வில் சி யூ மோர் இன் டு நெக்ஸ்ட் எபிசோட். ஐ திங்க் ஷில் டாக் அபவுட் கலர்ஸ், சி ஆல் திஸ் இன் த நெக்ஸ்ட் எபிசோட். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ ஸோ மச்.